அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கூடுவஞ்சேரியிலே இருக்குங்க கூடுவஞ்சேரி ஜிஎஸ்டி ரூட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொகேஷன் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணணும்னா 90 87 32 63 0 8 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் ஸோ இதாங்க ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடு சுற்றி நல்லா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க அதோடய ப்ராப்பர்ட்டி டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்க 32x42 ஃப்ரண்டேஜ் 32 அடி லென்த் 42 அடி மொத்தமாக 1344 சதுரடி வருதுங்க இதில் வந்து 800 சதுரடிக்கு வீடு கட்டியிருக்கிறாங்க வீடு ஃபுல்லாக உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரோடுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 அடி ரோடு தாங்க வரும் அது இங்கே இருக்கிற எல்லா தெருவுமே அந்த அளவு தான் இருக்குது இப்போ வீட்டுக்குன்னு கார் பார்க்கிங் எதுவும் கிடையாதுங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு 400 சதுரடியில் நல்ல உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் அதை அழகாக யூஸ் பண்ணிக்கிறலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வீடு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குதுங்க கார் பார்க்கிங் தான் நீங்கள் இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க லெஃப்ட் சைடில் ஒரு 5 அடி கேப் போட்டிருக்காங்க ரைட் சைடில் ஒரு 3 அடி கேப் போட்டிருக்காங்க வாங்க உள்ளே போய்க்கலாம் ரைட் சைடில் இருக்கிற படி வந்து மாடிக்கு போகிற வழி இந்த வீடு வந்து 8 வருஷம் பழைய வீடு தாங்க வாசக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக போட்டிருக்கிறாங்க தேக்கு மரத்தாலான வாசக்கல் இது டோரும் தேக்கு மரத்து டோர் தான் இது ஹாலுக்குள்ளே வந்துட்டோம் நாம ஹால் அப்படியே உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே இப்போ பெயிண்டிங் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு பெயிண்டிங் கொடுத்தோம்னா வீடு நீட்டாகிடும் இது ஒரு பெட்ரூமுங்க இப்போதைக்கு நான் ஒரு பெட்ரூம் மட்டும் நான் கவர் பண்ணுறேன் ஃபேமிலியெலாம் இருக்கிறதுனால நான் டிஸ்டர்ப் பண்ணலை அடுத்தது வந்து போஜர் ரூமுக்கு போகிறோம் வந்து போஜர் ரூமுங்க அதுக்கு அடுத்தது வந்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க 2 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க வாஷிங் மிஷின் எல்லாமே இங்கேயே இருக்குது இது வந்து கிச்சனு அப்படியே ஆப்போசிட்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க வீடு எல்லாமே நல்லா வாசப்படி தாங்க பண்ணியிருக்கிறாங்க நல்லா தான் இருக்குது இதுக்கு பேக் சைடில் வீட்டுக்கு பேக் சைடு வந்துட்டோம் இதில் வந்து ஒரு 5 அடி வழி இருக்குதுங்க பேக் சைடில் இப்போ இது அப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு சைடில் போகலாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி உங்களுக்கு வழி இருக்குது ஸோ வீடு சுற்றியுமே உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குதுங்க நல்லா வென்டிலேஷனால் தான் இருக்குது வீடு அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டு போகலாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம் பக்கம் கேப்பையும் பார்த்துக்கோங்க ஒரு 3 அடி வருது வீடு சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு நல்லா செக்யூரிட்டியாக தான் இருக்குங்க இப்போ மாடியும் போய் பார்த்துடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சூட் ஆகும்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ்லேயே வேணும் ஜிஎஸ்டியோட பக்கத்துலேயே வேணும் ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கணும் ஹாஸ்பிட்டலு மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே எனக்கு க்ளோஸ்லேயே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட் ஆகுங்க இப்போ டெரஸு டெரஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொசைக்கில் தான் போட்டிருக்குறாங்க பாருங்கள் நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நம்ம மெயினில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடுங்கள் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டு 60 லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோஷியேஷன் பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க